வணக்கம் இன்னைக்கு பேபி பொட்டோட்டோவில் ஒரு வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் நார்மலாக பொட்டோட பேபி பொட்டோட்டாவில் ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருக்கோம் டீப் ஃப்ரை பண்ணி ஆனால் இது நார்மலாக குக் பண்ணுற மாதிரி எப்படி செய்கிறது இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் உப்பு போட்டு பொட்டோட்டாவை வேக வைக்கணும் ஒரு விசில் கொடுத்து வேக வைக்கணும் குக்கரில் இப்போ அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும் அதுக்கு ரெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அரை ஸ்பூன் தூள் சில்லி பவுடர் எங்கள் தேவைக்கேற்ப சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் தனியா தனியா விதைகள் ஒரு டீஸ்பூன் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த உருளைக்கெழங்கை நல்லா கழுவி குக்கரில் அந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கணும் அதில் அந்த அரை டீஸ்பூன் உப்பை போட்டு உருளைக்கிழங்கையும் அதுலேயே போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கிழங்கு நல்லா ஒரு விசில்லையே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து கிழங்கு வந்து மசியை வேகக்கூடாது கொஞ்சம் வந்து கிழங்கு வெந்திருக்கணும் ஆனால் மசியை வேகக்கூடாது அந்த ஸ்கின்னெல்லாம் அப்புறம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பவுடரை ரெடி பண்ணிக்கலாம் பூண்டு ரெண்டு பல்ல ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் கடாயை சிம்லியே வச்சுக்கோங்க பூண்டு அந்த சோம்பு தனியா அதையெல்லாம் போட்டு கொஞ்சம் சூட ஆற வரைக்கும் வறுத்து வச்சுக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் நீங்கள் அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கருகக்கூடாது அடுப்பு சிம்லியே வச்சுக்கோங்க கலரும் மாறக்கூடாது எங்களுக்கு சூடு பண்ணிக்கிட்டால் நல்லா வந்து பவுட்ரு ஆகும் அதுக்காக தான் சூடு பண்ணிக்கிறோம் ஆகிடுச்சு ஃபஸ்ட் நல்லா சூடாகிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பொட்டேட்டாவே நல்லா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் பெரிய கடாய் அது நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே அதை நல்ல அந்த பவுட்ரை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பவுட்ரு நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு அதோடவே அந்த மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் வச்சுக்கலாம் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் எடுத்த பொட்டோட்டாவை நல்லா இது மாதிரி ஒரு ஃபோர்க்கு வச்சு நீங்கள் நல்லா ஒரு நாலஞ்சு இடத்துல ஹோல் போட்டுக்குங்க அப்போ தான் நாங்கள் தாளிக்கிறப்ப அந்த ஃப்ளேவர் ஸ்பைசஸோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் இந்த பொட்டோட்டா வந்து நாங்கள் உடைக்காமல் அப்படியே முழுசாகவே தாளிக்க போகிறோம் பாருங்கள் கடாய் நல்லா சூடாகிடுச்சு அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் குக்கிங் ஆயில் நான் இப்போ கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன் மரசெக்கு கடலை எண்ணெயில் இப்போ என்ன நல்லா சூடானதோ நீங்கள் அந்த கடுகை முன்னே போடுங்க கடுகு கொஞ்சம் நல்லா பொரியணும் அது பொரிஞ்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே கடுகு பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அந்த உளுந்தை சேர்த்துக்கே சேர்த்திக்கலாம் உளுந்து போட்டு நல்லா அந்த உளுந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் டைம் கொடுக்கணும் இப்போ பெருங்காய பவுடர் அரை ஸ்பூன் அந்த எண்ணெயிலேயே போட்டுக்குங்க இது நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன் உங்களுக்கு இது இன்க்ரீடியன்ட்ஸ் காமிக்கிறப்ப நீங்கள் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த எண்ணெயிலேயே பிறந்த அந்த பவுடரு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாமே போட்டுக்குங்க ஆனால் கடாய் மட்டும் நீங்கள் சிம்ளியாக தான் வச்சுருக்கணும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் அப்புறம் அந்த உ உருளைக்கிழங்கையும் அந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க அடுப்பு மட்டும் நீங்கள் சிம்ளியாக தான் வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும் நாங்கள் வந்து ஃபோர்க்கில் வாட்டை போட்டதுனால அடுப்பு சிம்ளியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடுங்க ஆனால் அடுப்பு சிம்ளியே வச்சு அப்பப்போ நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் கேப் விட்டு விட்டு கிளறி விடுங்க அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கும் தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டியதில்லை எண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனே போதும் இதுலேயே நல்லா கிறிஸ்பி ஆகும் பாருங்கள் இங்கே இது வந்து தயிர் சாதத்துக்கு சப்பாத்தியோடவும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் தொட்டுக்கிறதுக்கு சப்பாத்தியில் ரோல் பண்ணியும் கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் டைம் விட்டு விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா அந்த ஸ்பைசஸ் இறங்கிடும் உள்ள இப்போ பச்சை பயிறு மாவு நீங்கள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லெலாம் கிடைக்கும் அது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நல்லா அப்படி மேலே தூவின மாதிரி போட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போ அது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அ அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அதையும் அதோட போட்டுடுங்க போட்டு இப்போ எல்லாமே நல்லா கிளறி விட்டுடுங்க நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு சிம்லியே வச்சு அப்பப்போ கிளறி விடலாம் இப்போ இந்த ரெண்டு மாவும் போட்டுருக்கிறது மேலே வந்து எங்களுக்கு ஒரு கோட்டிங் வந்து ஒரு கிறிஸ்பினஸ்ஸு ஸ்லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் பச்சை பயிர் மாவு வந்து நல்ல ஃப்ளேவரும் வாசனையாகவும் இருக்கும் கிடைக்காதவங்க வீட்லேயே கொஞ்சம் பச்சை பயிரை நல்லா சூடு பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்குங்க அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் கடைங்கள்லேயும் கிடைக்குது நீங்கள் வீட்லேயும் செய்யறது அது இன்னும் நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளரி விட்டு மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ் லீவ்ஸ் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷுங்க இது நாங்கள் டீப் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்றத விட இது வந்து எங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பேபி பொட்டோட்டா வறுவல் ரெடி ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த க கடாய் சவுண்ட்லேயே தெரியும் நல்லா கிறிஸ்பினஸ் ஆனது ஸ்லைட்டாக அந்த நீங்கள் கரண்டியில் எடுக்கிறப்ப அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் சவுண்டு கிடைக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலில் கிளிக் பண்ண சொல்லுங்கள் பெல் ஐக்கானையும் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி ரோலில் வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் உலாவு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்